ஹலோ யூஎஸ், வெல்கம் டு ஃபுட் ஃபார் லைஃப். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஹெல்த்தியா ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஃப்ரூட்ஸ் வச்சு செய்ய போறோம் இந்த ஃப்ரூட்ஸ். கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காத ஃப்ரூட்ஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணா அந்த ஃப்ரூட்டை மட்டும் வேணாம்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க, இல்ல வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை மட்டும் இல்லாம தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆனா அந்த ஃப்ரூட் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. என்ன ஃப்ரூட் கேக்குறீங்களா? இன்னைக்கு வந்து பப்பாயா அண்ட் ஆரஞ்சு இதை வச்சுதான் செய்ய போறோம். யோசிக்கிறீங்களா, பப்பாயா ஆரஞ்சு இப்படிலாம் வச்சு அல்வா செய்ய போற அப்படின்றது? வாங்க பாக்கலாம். ஓகே, எல்லா இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சாச்சு நம்ம இப்போ. ஓகே, இப்போ அரைச்சி வச்சுருக்க பப்பாயா பூரியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பப்பாயா கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் அரைச்சிக்கோங்க, என்னால்னா அல்வா செஞ்சு ஃபைனலாக வரக்குள்ளே அந்த லம்ப்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா தெரிய ஒரு மாதிரி முசு முசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் அரைச்சிக்கோங்க நல்லா பியூரேவா. ஸோ இந்த பப்பாயை லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் இந்த பப்பாய்க்குன்னு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக குக் பண்ணுங்க. ஓகே, பப்பாயோட ரா ஸ்மெல் போய் கொஞ்சம் குக் ஆயிருச்சு. நம்ம போட்ட பியூரே கூட கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்ப்பீங்க நீங்களே. ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு பியூரேக்கு வந்து முக்கால் கப் சுகர். ஆக்சுவலாக உங்களுக்கு சுகர் அதிகம் வேணும்னா நீங்கள் ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு கப் பியூரேக்கு முக்கால் கப்பே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. போட்ட சுகர் கொஞ்சம் இப்போ டிசால்வ் ஆகி கொஞ்சம் வாட்டரியாக ஆகும். திருப்பி இன்னொரு டைம் கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை போ சேர்க்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே திக்காயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஆக்சுவலாக சுகரோட அளவு வந்து நீங்கள் ஃப்ரூட்டோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லது. ஃபஸ்ட்டே ஃப்ரூட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும் அதுக்கு எவ்வளோ சுகர் போடலாம் போட வேணான்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சுகரும் டிசால்வ் ஆகி கொஞ்சம் நல்லா குக் ஆகிருச்சு, நல்லா திக்காகி வந்திருக்குது பார்ப்பீங்க. இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லோ மிட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், நல்லா திக்காகி வரும் அல்வா. ஸோ திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓரளவு குக் ஆகிடுச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா தெரியும். அப்படியே பாத்திரத்தோட சைட்லலாம் விட்டோம். இந்த டைமில் இப்போ நெய் விட்டுக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை, அது ஒரு வாசனைக்கு தான். நீங்கள் போட்ட நெய் கொஞ்சம் அப்படியே குக் ஆகி பிரிஞ்சு வரும், ஸோ அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே, அல்வா நல்லா குக் ஆகி நெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏடா ஏலக்காய் பொடி அப்படியே தூவி விட்ருக்கான்னு பார்த்தீங்களா? அது சரிங்க, ஏலக்காய் பொடி மட்டும் இல்லை, அது சுகரும் ஏலக்காய்ப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறது. வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சா அரையாதுன்றதுனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு சேர்த்து அரைச்சிருவோம். ஏலக்காய் போட்டோடனே உங்களுக்கு வாசனை செம்மையாக இருக்கும் அல்வாவோட வாசனை. ஓகே, அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம கார்னிஷன்காக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா பம்ப்கின் சீட்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் அப்படியே ப்ளைனாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா அண்ட் கேஷ்யூ மூணு தான் எடுத்துருக்கேன். ஓகே, நம்ம பப்பாயா ஆரஞ்சு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஹாய், அல்வா ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்களே? எப்படி நல்லா இருந்துச்சா? வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி புதுசு புதுசாக வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.